I reloaded. Version 2.0. 2.0. தன்னுடைய முயற்சிக்கு ரசிகராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து.
இங்கே அவருடன் இருக்கும் என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்குமே இந்த வியப்பு நேரிட வேண்டும். வருடங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய சிக்கல்கள் தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நான் சொன்ன உங்களுக்கான வாழ்த்து, நீங்கள் எத்தனை ஒவ்வொரு 10 ஆண்டு காலம் நீங்கள் நிகழ்த்தும் போது 1 நூற்றாண்டும் உங்கள் ஆயுளை நீட்டிக்கொள்கிறீர்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லும் வாழ்த்து அறிவுரை. எப்படி வேணாலும் எச்சரிக்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பயணம் இன்னும் எளிதாக இருக்கும். இங்கிருந்து அறிவு பெறப்போகிறவர்கள் இன்னும் எத்தனை பேர், இதில் எத்தனை அயோத்திதாச பண்டிதர்களை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். அதை மனதில் கொண்டு வேலை செய்தால் பணிவும் பண்பும் தன்னால் உங்களுக்கு வந்துவிடும். வாழ்த்துக்கள். இங்கே என்னையும் உங்களில் ஒருவனாக சேர்த்து கொண்டதில் எனக்கு மிகவும் பெருமை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நேற்று தான் போயிட்டு சாரை இன்வைட் பண்ணேன். உடனே வந்து ஏன்னா எனக்கு ரொம்ப தைரியமாக நான் போனேன். ஏன்னா சார் வந்து ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கல. நான் சரி ஓகே, ஆனால் திரைப்பட நிகழ்ச்சிக்கு அழைக்கிறது அப்படின்றது அது ஒரு வேற ஒரு விஷயம். ஆனால் வந்து புத்தகங்களை புத்தக ஒரு விற்பனை நிலையத்தை சார் திறந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் வந்து ரொம்ப தைரியமாகவே போனேன். அதுக்கு வந்து டிஸ்னிலையும் மகேந்திர சாரும் பயங்கர ஹெல்ப் பண்ணாங்க. போய் கேட்ட உடனே நேற்று கேட்ட உடனே இன்னைக்கு வந்துட்டார். அது வந்து ஒரு பெரிய மனசு. உண்மையிலேயே புத்தகங்கள் மேலே, இலக்கியங்கள் மேலே, அந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு மனிதரை வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தில் தான் நான் போய் கேட்டேன். கேட்ட உடனே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்து இங்கே அமர்ந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். இந்த பெரிய சினிமா, என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸாக நான் வந்து பார்க்குறேன். நமக்கு சில பேர் மேலே தான் பொறாமல் இருக்கும். ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து நம்ம ஒரு தளங்களை இயங்குறப்போ, குறிப்பாக புத்தகங்களை வாசித்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு சினிமா மேலேயும் ஒரு நாட்டம் வந்தது. புத்தகங்கள் தான் எனக்கு சினிமாவை நோக்கி நகர்த்தி சென்றது. அப்போ புத்தகங்கள் சினிமாவை பார்க்கறது வந்து வாசிக்கிற மாதிரி தான் எனக்கு. அப்படி வாசிக்கிறப்போ நமக்கு உலகத்தில் இருக்கிற பல ஆளுமைகள் மேலே பெரிய ஆர்வம் இயல்பாகவே வந்து உருவாகும். அவங்களை தேடி தேடி நம்ம பார்ப்போம். அப்படி உலக ஆளுமைகள் ஒருவரா திகழக்கூடியவராக தான் நான் வந்து கமல்ஹாசன் சார் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமாவை வெறும் சினிமாவை மட்டும் பார்க்காம அடுத்த கட்ட பண்பாட்டு பாய்ச்சலாக தன்னுடைய திரைப்படங்களில், தன்னுடைய நடிப்பு திறமை, தன்னுடைய கதை ஆர்வங்களில், குறிப்பாக அவருடைய எழுத்து பணிகளில் அவருடைய திரைப்பாணியை வந்து சிறுமைப்படுத்திட்டே இருந்தார். நீங்கள் வந்து சாருடைய வந்து திரைப்படங்களை வந்து நம்ம கட்டம் கட்டங்களாக பிரித்தாலே வந்து அந்த திரைப்படத்துடைய வளர்ச்சியை நம்ம ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தது, அப்புறம் மிடில் ஸ்பேஸில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து 80s எப்படி இருந்தது, இப்போ வந்து சினிமா எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சாரோட திரைப்படங்கள், அவருடைய கதை தெருவில், குறிப்பாக அவருடைய இயக்கங்களில், அப்புறம் அவருடைய பரிச்சார்த்த முறையில் செய்த திரைப்படங்களை வந்து நம்ம ஆய்வு செஞ்சாலே இந்த திரைப்படங்கள் எப்படி சமூகத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஸ்பேஸ் உருவாக்குது, எப்படி கலை பண்பாட்டு துறைகளில் திரைப்படங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு மிக முக்கியமாக இருக்கிறத வந்து நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப வியக்கிறது வந்து அவருடைய கவிதை எழுத்து பாணி தான். எனக்கு வந்து விருமாண்டியோடைய அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை எப்படி வந்து அவர் அது உருவாக்க முடியும், எப்படி அதை கண்டுபிடிச்சார், அப்புறம் அந்த லைஃபை எப்படி அவரால் கிராக் பண்ண முடிஞ்சது, அது மாதிரி நிறைய திரைப்படங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அவர் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கு. குறிப்பாக மகாநதியை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு ரெகுலர் சினிமா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் தனியாக ஒரு ஹார்ட் ஃபிலிம் பண்ணாமல் அந்த ஹார்ட் ஃபிலிம் அப்படின்ற அந்த ஆர்டர்ஸ் மூவியை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு கொண்டு வந்து அதை வந்து மக்கள்கிட்ட பரவலாக கொண்டு போய் சேர்த்ததில் கமல்ஹாசன் சாருடைய மிக முக்கியமான பங்கு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அவர். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மற்ற சினிமாக்கள்ல மற்ற உலகங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹவுஸ் மூவி தனியாகவே இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்றது வந்து தனியாக இருக்கும். ரெண்டுக்குமான பாலம் வந்து பெருசாக வந்து இருக்காது. கமர்ஷியல் சினிமாஸ் அப்படின்றது வந்து வெகுஜன மக்களால் பாராட்டப்பட்டாலும் ஆர்ட் ஹவுஸ் சினிமாஸ் வந்து வெறும் குறைந்த மக்களால் பார்க்கப்படுற சினிமாவை மட்டும்தான் இருக்கும். இங்கே மௌன திரைப்படம் ஒன்று எடுத்து வந்து எல்லாருக்கும் போட்டு காட்டி அந்த தியேட்டர்களை கொண்டு போயிட்டு அது வந்து அது ஒரு சினிமா பாணின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சது அளவுக்கு மிக முக்கியமான முயற்சிகளை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து டிஜிட்டல் சினிமாவை வந்து கையில் தொடர்றதுக்கு எல்லாரும் பயந்த காலகட்டத்தில்
ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சினிமாவை எடுத்து, ஏன்னா ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டலுக்கு எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எல்லாருமே பயங்கரமா வந்து போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அந்த டைம்ல வந்து திரைப்படம் வந்து படச்சொருள்ல இருந்து விலகி டிஜிட்டல்ல வந்து கொண்டு போயிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறது மாதிரி நிறைய விஷயங்கள்ல தமிழ் சினிமாவில வெறும் வியாபார நோக்கம் மட்டும் இல்லாம கலை நேர்த்தி கலை அந்த என்ன சொல்றது ஒரு ஆர்டிஸ்டிக்கான எஃபர்ட்டை கல்ச்சரல் ஸ்பேஸை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணி தன்னுடைய வாழ்நாளில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து முயற்சித்து கொண்டு வருகிற திரு கமல்ஹாசன் சார் இங்கே வந்தது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. அவர் இந்த புத்தக நிலையத்தை வந்து ஓப்பன் பண்ணது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா வந்து புத்தகங்கள் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அப்படி இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப்ல நான் உணர்ந்தது. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு பின்னணியில் குடும்ப பின்னணியில இருந்து தான் நான் வந்தேன். இப்போ என்னுடைய குடும்ப பின்னணி அப்படின்றது வந்து இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்குமான எனக்கு தெரியாது. ஆனா புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை நான் அந்த பதில் பல விஷயங்களை வந்து எனக்குள்ள வந்து உருவாக்குச்சு. அந்த பதிலாக தான் இந்த புத்தக நிலையங்கள் இருக்கு, அந்த பதிலாக தான் என்னுடைய திரைப்படங்கள் இருக்கு, அந்த பதிலாக தான் என்னுடைய தயாரிப்புல நான் பண்றதுக்கு நீள பண்பாட்டு மையத்துடைய நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அப்போ ஒரு புத்தகம் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது ஒரு பதிலா எனக்கு இருக்கிறப்போ, அப்போ எனக்கு கிடைச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ல இல்ல வந்து தன்னை அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இங்க இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து தன்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை டெஃபினட்டா வந்து புத்தகங்கள் உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா விஷுவல் மீடியம் விட எழுத்து வந்து பயங்கர பவர்ஃபுல்லானு தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா விஷுவலா நம்ம கிராக் பண்ண முடியாதத எழுத்து வந்து ரொம்ப சமசூப்பரா வந்து செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல எழுத்தை இப்ப வரைக்கும் விஷுவலா ஆக்கவே முடியாத அளவுக்கு பெரிய சவால் இருக்கிறது. நான் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறதுனால வந்து என்னால இதை வந்து ரொம்ப அனுத்தமா சொல்ல முடியும். பல எழுத்துக்களை விஷுவலா மாத்தவே முடியாது. ஆனா படிக்கிற எழுத்துக்களை நம்முடைய மைண்ட் வந்து சமசூப்பரா விஷுவல் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து எழுத்துக்கு வந்து பவர் இருக்கு. அப்போ அந்த எழுத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எழுத்தின் மூலமாக தங்களுடைய உலகங்களை கண்டறியவர்கள் தங்களுக்கான விஷுவலை நோக்கி நகர்வாங்க அப்படின்றது வந்து என்னுடைய யோசனை. அந்த முயற்சியில தான் இப்போ நம்ம வந்து நீலம் பப்ளிகேஷன் ஆரம்பிச்சு இப்போ நீலம் ஒரு விற்பனை நிலையத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். குறிப்பா நீலம் விற்பனை நிலையத்துல வந்து நீங்க வாங்கப்படுற புத்தகங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய சிந்தனையை இல்லை உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டாக்கி கொடுக்கும். உங்களுடைய அடிமை சிந்தனையை டெஃபினட்டா அது வந்து மாற்றும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புறோம். அதுதான் அதோட முக்கியமான நோக்கமும் கூட. இங்க வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான புத்தகங்கள் குறிப்பா நீங்க இலக்கியங்கள் எடுத்துட்டாலும் சரி எந்த புத்தகங்கள் எடுத்தாலும் அரசியல் விழிப்புணர்வோடு அரசியலை சரியா புரிந்து கொள்வதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டாக்குற ஒரு புத்தகங்களை வந்து உருவாக்கணும். அதற்கான ஒரு மையத்தை உருவாக்கணும். மற்றபடி வந்து ஒரு ஜனரஞ்சகமாகவோ இல்லை வந்து இலக்கிய தரமற்றோ இல்லை வந்து அரசியல் சரியான அரசியல் புரிதல் அற்ற புத்தகங்களை வந்து இந்த புத்தக நிலையத்தில் வந்து நம்மளால வந்து உள்ளே வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்றது அரசியல் மையப்படுத்திய அரசியல் நம்மளை வந்து விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய புத்தகங்களை வந்து அது மாதிரியான ஒரு புத்தக நிலையத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய நண்பர்களோட நோக்கம். அதன் அடிப்படையில தான் இங்க வந்து முழுக்க இருக்கிற புத்தகங்கள் முழுக்க முழுக்க அரசியல் அடிப்படையிலான புத்தகங்களை தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். கவிதை புத்தகங்களா இருக்கலாம், இல்ல வந்து நாவலா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம், இல்ல கட்டுரைகளா இருக்கலாம், இல்ல ஆளுமைகள் பற்றின புத்தகங்களா இருக்கலாம், எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ரொம்ப பொலிட்டிசைஸ்டு புத்தகங்களை தான் நம்ம வந்து இங்க விற்பனைக்கு வந்து வச்சிருக்கிறோம்.